ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். எல்லாபேரும் நல்லபடியாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லபடியாக வந்து என் உடம்பு வந்து சரியாயிடுச்சு. அதேமாதிரி நம்ம இன்றைக்கி இப்போ யாரோ ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணுறீங்க கேட்டிருந்தீங்க, சார் உங்கள் உடம்பு எப்படி சார் இருக்குது, நல்லாயிடுச்சா அப்படின்னு. என்னை ஞாபகத்தில் வச்சு நீங்கள் கேட்டதுக்காக ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நாள் நிறைய பேர் உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க உடம்பை பார்த்துக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ப்ரேயர்னால சரி நான் வந்து இன்றைக்கி க்யூர் ஆகி நல்லபடியாக வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ போட போகிறோம் உங்களுக்கே தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் பெஸ்ட்டாக ஆர்ட்ஸ் காலேஜ் பெஸ்ட்டாக அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து எல்லா பக்கமும் பயங்கரமாக ஓடிட்டே இருக்குது. இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்க மாட்டேங்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்து சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு நிறையா இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி நிறையா வந்து நமக்கு வந்து ஆகிட்டே இருக்குன்னா டிஸ்கஷன் ஓடிட்டே தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே ஒரு ஓட்டு, அதாவது ஓட் பண்ண சொல்லி ஏற்கனவே வந்து போட்டிருந்தேன். இப்போ நான் கூட நான் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்க சைடில் என்னென்னா, நீங்கள் 12th படித்து முடிஞ்சோன்னே நீட் எக்ஸாம் படிக்க போகிறீங்களா, இல்லாட்டி வந்து இன்ஜினியரிங் போக போகிறீங்களா, இல்லை வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஓட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு 500-550 மேலே நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணுலேயுமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஆவரேஜாக தான் சொல்லியிருந்தாங்க. நீட்டுக்கு போகிறது ஆவரேஜாக, இன்ஜினியரிங் போகிறது ஆவரேஜாக தான் சொல்லியிருந்தாங்க, டிகிரி போகிறதுக்கும் ஆவரேஜ் தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் எந்த வித விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எந்த என்ன சொல்ல போகிறோம்னா, இன்ஜினியரிங் படித்தா பெஸ்ட்டாக இல்லை வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தா பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவேன் ரெண்டுமே பெஸ்ட்டு தான், ரெண்டுமே பெஸ்ட்டு. எப்படி சார் ரெண்டுமே பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க, எல்லா பேரும் இன்ஜினியரிங் படித்து வேஸ்ட்டு வேலையை கிடைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே, அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற பசங்களெலாம் எப்படி வேலை கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். அந்த இடத்துல அவங்களாம் எங்கே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்கணும். என்னன்னா, இன்ஜினியரிங் படித்தவங்களாம் நிறைய பேர் உருவாகிட்டாங்க. என்ன எப்படி உருவாகியிருக்காங்க, அதாவது நம்ம படிக்கிற இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் வந்து தியரிட்டிக்கலாக நம்ம வந்து நம்ம நாட்டில் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறோம், ப்ராக்டிக்கலாக நிறைய நம்ம பண்ணுறதில்ல. அதுதான் நம்ம நாட்டில் இருக்க இன்ஜினியரிங் வந்து பெரிய ஒரு மிஸ்டேக்கான விஷயம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறது பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எந்த காலேஜில் படிக்கிறோம் அதுதான் வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே 10 இன்ஜினியரிங் காலேஜ் படித்தோம், நீங்கள் 10 இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு உங்களுக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்கிற ஆள் மேக்ஸிமம் கம்மி ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, இன்ஜினியரிங் படித்து முடிச்சோன்னே நமக்கு வந்து கேம்பஸிங்லேயே போயிட்டிங்கன்னா அது வந்து வேறு மாதிரி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, அப்ரெண்டிஸாக 2 வருஷம் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அந்த அப்ரெண்டிஸாக 2 வருஷம் ஒர்க் பண்ணுற பொருள் எவ்வளோ சம்பளம் தருவாங்கன்னா, இன்ஜினியரிங் முடிச்சிங்கன்னா 6000 ரூபா சம்பளம் தருவாங்க. கேம்பஸிங் போகலைன்னா, கேம்பஸிங் வச்சு நீங்கள் போயிட்டிங்கன்னா வேறு. மேக்ஸிமம் வந்து நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேளுங்க, 6000-10000 தான் சம்பளமே வாங்குறாங்க இன்ஜினியரிங் படித்து முடிச்சு. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணலன்னா, கேம்பஸிங்கில் செலக்ட் ஆகாமல் விட்டுட்டாங்க. அதாவது இன்ஜினியரிங் படித்தாலும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தாலும் சரி, நீங்கள் படிக்கிறதுல பெஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலான்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னோம், சென்னையில் எந்தெந்த காலேஜ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் பெஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே 10 காலேஜ் போட்டாச்சு, இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து 10 போட்டாச்சு. இப்போ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து 10 காலேஜ் எது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச காலேஜ்லாம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ்க்காண்டி நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். என்னென்னா, உங்கள் ஏரியாவில் எந்த காலேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நமக்கு நிறையா வியூவர்ஸ் இருக்கீங்க, அப்போ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் மதுரையில் இருந்தேன்னா அங்கே வந்து எந்த காலேஜ் பெஸ்ட்டு, தூத்துக்குடியில் இருந்தேன்னா அங்கே வந்து எந்த காலேஜ் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஓவராலாக பார்த்துட்டோம்னா, சென்னையில் வந்து லோயலா காலேஜ் வந்து பெஸ்ட்டு, அடுத்து பார்த்தோம்னா WCC பெஸ்ட்டு, அடுத்து MCCC பெஸ்ட்டு, அடுத்து பார்த்துட்டோம்னா அதுக்கு கொஞ்சம் கீழே வந்தோம்னா திருச்சியில் வந்துட்டோம்னா செயின்ட் ஜோசப் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சியில் நிறைய காலேஜ் இருக்குது, அதாவது கவர்மெண்ட் காலேஜில் நிறையா காலேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட்டான காலேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரையில் வந்தீங்கன்னா அமெரிக்கன் காலேஜ் பெஸ்ட்டு, லேடி டோக் காலேஜ் பெஸ்ட்டு. அதே மாதிரி திருநெல்வேலி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் இருக்குது, நிறையா திருநெல்வேலி சைடு நிறையா காலேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் முக்கியமான காலேஜில் படிச்சிங்கன்னா, இப்போ நான் வந்து வந்து பிஎஸ்சி வந்து மேக்ஸ் வந்து நான் வந்து லோயலா காலேஜ் தான் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் லோயலா காலேஜ் பற்றி உங்களுக்கே தெரியும், எவ்வளோ பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே லோயலா காலேஜ் பற்றி தெரியும். நான் வந்து அங்கே எம்எஸ்சி பண்ணாமல் விட்டது தான் நான் இன்னமும் யோசிச்சுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எம்எஸ்சி பண்ணாமல் அங்கே விட்டோமே, எம்எஸ்சி வந்து நான் வந்து வேறு இடத்துல பண்ணேன், அதான் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு டிஃபால்ட்டாக போயிடுச்சு. அதனால் வந்து எந்த காலேஜில் படிக்கிறோம் தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்ஜினியரிங் படிக்கிறோமோ ஆர்ட்ஸ் படிக்கிறோமோ அது எந்த விதத்துலையும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெஸ்ட்டு தான். நம்ம எந்த காலேஜில் படிக்கிறோம் அதுதான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது என்ன வீடியோ போட்டிருந்தேன்னா, உங்களுடைய அதாவது எந்த எந்த குரூப் எடுத்து படிச்சிங்கன்னா உடனே வேலை கிடைக்குது, அப்படி அதை பார்த்து சேருங்க அப்படின்னு சொன்னப்போ, அப்போ ஒரு ஒரு
ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்களோட விருப்பத்தின்படி படிக்க சொல்லுங்கள், அதுதான் அவங்களுக்கு வந்து வந்து என்ன பண்ணணும்னா மனநிறைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையிலே உண்மைதான். இருந்தாலும் இந்த காலத்துக்கு என்ன தேவை, பணம் தான் தேவை. இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கேன்னா வச்சுக்கலாம், ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் வந்தோம்னா உடனே வந்து என்ன பண்ணணும்னா முன்னேறணும்னா எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ நான் வந்து என்ன பண்ணும், விஸ்காம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ விஸ்காம் படிச்சுட்டு நம்ம ஃபோட்டோகிராஃபியில் ஃபீல்டில் முன்னேறது வந்து ரொம்ப கஷ்டம். என்னோடய ஐடியா என்னென்னா, ஒரு நல்ல வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வேலை கிடைக்கிற குரூப் எடுத்து படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருந்துட்டு அது நம்மளோட ஸ்கோப் என்னவோ நம்மளோட ஆசை என்னவோ அதை வந்து சைட் பை சைடில் பார்த்துட்டே போனோம்னா அது நல்லாயிருக்கும். நம்ம ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து சில பேர் கமாண்ட் பண்ணலாம், அதெல்லாம் தப்பு அப்படின்னு கமாண்ட் பண்ணலாம். இருந்தாலும் இந்த காலத்தில் நீங்கள் வந்து இந்த சொசைட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகலை, அதாவது சொசைட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகலைன்னு என்னென்னா, ஒரு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நிலைமைக்கு நீங்கள் போனீங்கன்னா அப்போ தான் தெரியும் காசோட நிலைமை என்னான்னு சொல்லிட்டு. அதனால் நிறையா பேர், நிறையா சினி ஃபீல்டெலாம் இருக்கவங்க நிறையா பேர் இன்னமும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நிறையா பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்ஜினியரிங் படிக்கிறது நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறது நல்லது தான். எந்த காலேஜில் படிக்கிறோம் அது பெஸ்ட்டு, நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அது பெஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் அந்த இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் படிக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதில் நீங்கள் என்ன புதுசாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எதுக்கு முக்கியம். அதனால் உங்களோட அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன ஹெல்ப்னா, நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எந்த ஒரு உங்கள் சரௌண்டிங்கில் எந்த காலேஜ் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு தோணுது நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்லபடியாக தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது நன்றி. எனக்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் Vincent.